எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த யூஜிடிஆர்பி ரிசல்ட் வந்ததில்ல, அந்த ரிசல்ட்டை வந்து ஃபுல் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அந்த அனலைசிஸ் பர்டிகுலர் எந்த சப்ஜெக்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை பேர் லிஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 495. இதில் ஆண்கள் மட்டும் பார்க்கும்பொழுது வெறும் 115 தான் இருக்காங்க, அது 23% தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது பிசியில் வந்து 21, எம்பிசியில் வந்து 24, எஸ்சியில் வந்து 40, எஸ்டியில் வந்து 23, எஸ்சிஏ வந்து 5, பிசிஎம்மில் வந்து 2 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் இந்த ஆண்களுக்கு என்னென்ன கொடுமை நடந்துக்குன்னு பார்ப்போமோ, அது ஒரே ஒரு காஸ்ட் மட்டும் எடுக்கிறேன். பிசியில் வந்து அப்ளை பண்ணவங்க வந்து 800 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும். ஆனால் அதில் வந்து வெறும் 21 தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 21 பேர் 4 பேர் தான் நார்மல்லேருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஆண்களுக்கு நடந்த கோர விளைவுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். சப்போ பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த 33% கூட ஆண்களுக்கு கிடைக்கல. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.